ஹலோ வியூவர்ஸ், சிக்ஸ் டைப் ஆஃப் குர்த்தி நெக்ஸ் எப்படி நீங்கள் கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட ஸ்டிச்சிங் வந்து எப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஐடியாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த ஒரு நெக்கு டிசைனுக்குமே நீங்கள் 8x8 அளவுக்கு நீங்கள் கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 3 inches விட்த்தில் நெக் மார்க் பண்ணிடுங்க. 6 inches டெப்த்து, நெக் டெப்த்து மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்கொயர் டவுன் பண்ணிடுங்க. 3 inches கோடு போட்டுட்டு மறுபடியும் அந்த மேலே இருந்து 6 inches கோடு போட்டு இதை பாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக், ஃபஸ்ட்டு நெக் வந்து பக்கெட் நெக். அதுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸில் அந்த எண்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 inches அவேல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கையும் அந்த ஷோல்டர் கிட்ட இருக்க மார்க்கையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதான் டிசைன் நம்பர் 1, பக்கெட் நெக். இது வந்து நீங்கள் குர்த்தி நெக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளான நெக்கு, வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த உள்ளே இருக்க பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி நெக் ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்க போகிறது மொகல், மொகல் நெக். இது ரவுண்ட் நெக் மாதிரி தான் வரும், முன்னால் ஒரு சின்ன வி கட் வரும். அதே மாதிரி நீங்கள் சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 3 inches நெக் விட்த் மார்க் பண்ணிட்டு 6 inches நெக் டெப்த் மார்க் பண்ணி அதை ஸ்கொயர் டவுன் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் டவுன்னா இந்த மாதிரி கீழேயும் 3 inches மார்க் பண்ணி மேலேயும் அங்கேருந்து 6 inches மார்க் பண்ணிட்டா இது பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். நீங்கள் பாக்ஸ் மாதிரி பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அந்த கீழே வர அந்த வி கட்காக நம்ம எப்படி அந்த பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் பாட்டமில் ஒரு 1 inch மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு அந்த ஃபோல்டிலேருந்து ஒரு 1/2 inch ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1/2 inch மார்க்கையும் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஃபோல்டில், அதையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் நெக் ஷேப் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கும் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக வரும்னா. இப்போ நெக் ஷேப் வரைஞ்சிட்டோம், அதை உள்ளே இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட மொகல் நெக் டிசைன் நம்பர் 2 ரெடி ஆகிடுச்சு. அவுட்டரை நம்ம எப்படி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம டிசைன் 2 ரெடி. இப்போ டிசைன் நம்பர் 3, 3 inches நெக் விட், 6 inches நெக் டெப்த், 3 inches நெக் விட், அந்த நெக் டெப்த்தையும் இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ இதில் 4.5 inches வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸ்வீட் ஹார்ட் நெக், இந்த மாதிரி கர்வ் ஷேப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்வீட் ஹார்ட் உள்ளே இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே ஷேப் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட 3rd டிசைன் ரெடி.
ஃபோர்த் நெக். இதே மாதிரி 8x8 எடுத்துக்கோங்க, சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 6 inches நெக் டெப்த்து, 3 inches நெக் விட்த், அதே மாதிரி கீழேயும் 3 inches மார்க் பண்ணிடுங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஸ்கொயர் டவுன் பண்ணிடுங்க. நெக் நம்பர் 4 வந்து ஒரு டைமண்ட் நெக். அதுக்கு இப்போ மேலேருந்து ஒரு 4.5 inches ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் ஃபோல்டு பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட டைமண்ட் நெக் ரெடி. உள்ளே இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ வெளியில் இருக்க போர்ஷனையும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளோட 4th டிசைன் ரெடி. இப்போ 5th டிசைன். இது வந்து ஒரு சிம்பிளான V-neck. V-neck எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணுறது? ஈஸி தான், பட் ஒரு சின்னதாக நம்ம அதை வந்து டிராஃப்டிங் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த வீனக்கை வச்சு நீங்கள் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 6 inches டெப்த்து, 3 inches நெக் விட்த்து, கழுத்து அகலம், மேலேருந்து கழுத்து ஆழம் 6 inches மார்க் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஷோல்டர் கிட்ட இருக்க பாயிண்ட்டையும் சென்டர் ஃபோல்டில் இருக்க பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளோட வீனக் ரெடி ஆகிடும். ஷார்ட் டாப்ஸ்க்கெலாம் நீங்கள் இந்த வீனெக் ட்ரை பண்ணலாம். அவுட்டர்லேயும் நம்ம ஷேப் பண்ணிட்டோன்னா நம்மளோட நெக் ரெடி. பாருங்கள், டிசைன் நம்பர் 5 ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிசைன் நம்பர் 6 ஒரு ஸ்கொயர் நெக் தான். கழுத்து ஆழம் 6 inches, கழுத்து அகலம் 3 inches, கழுத்து ஆழம் 6 inches. இப்போ இந்த 3 inches சேர்த்து ஸ்கொயர் பண்ணி இப்போ இது ஒரு பா நெக். அதே மாதிரி ஒரு வி கட் வரப்போது பாலில் ஒரு வி. 1 inch வந்து நீங்கள் மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து அந்த லைனில் ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வி மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. இந்த நெக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவுட்டரும் இப்படி ஷேப் பண்ணிடலாம். நம்மளோட 6th டிசைன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.